தலைப்புச் செய்திகள். தீபாவளி பண்டிகையொட்டி புதுச்சேரியில் உள்ள இனிப்பு மற்றும் பலகார கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு. வண்ணங்கள் கலப்படம் குறித்து தீபாவளி வரை ஆய்வு தொடரும் என அதிகாரிகள் எச்சரிக்கை. புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் காலை உணவு திட்டம் முதல்வர் நாராயணசாமி முன்னிலையில் தொடங்கி வைத்தார் திமுக அமைப்பாளர் ஆர் எஸ் பாரதி. புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக நடைபெற்ற பகலிரவு T20 கிரிக்கெட் போட்டி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் நாராயணசாமி. தீபாவளி பண்டிகையொட்டி புதுச்சேரியில் உள்ள இனிப்பு மற்றும் பலகார கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். வண்ணங்கள் கலப்படம் குறித்து தீபாவளி வரை ஆய்வு தொடரும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் தீபாவளியொட்டி தயாரிக்கப்படும் இனிப்பு மற்றும் பலகார கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று பாரதி வீதியில் உள்ள வெங்கடேஸ்வரா இனிப்பகத்தில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தன்ராஜ் தலைமையில் 5 மேற்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து இனிப்புகள் தயாரிக்கும் பகுதிக்கு சென்று உணவுப் பொருளின் தரம், உணவில் கலக்கப்படும் சுவை ஊட்டி, வண்ணங்களின் தரம் மற்றும் எண்ணெய் வகைகளை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து அதனை எடுத்து ஆய்வு செய்தனர். தொடர்ந்து அதிகாரிகள் கூறும்போது உணவு மற்றும் இனிப்பு கடைகளில் தொடர்ந்து சோதனை நடைபெறும் என்றும், நகர மற்றும் கிராம பகுதிகளில் ஆய்வு தொடரும் எனவும், உணவில் கலப்படம் செய்வது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் காலை உணவு திட்டத்தை முதல்வர் நாராயணசாமி முன்னிலையில் திமுக அமைப்பாளர் ஆர் எஸ் பாரதி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் முதல்வர் நாராயணசாமி கடந்த ஜூலையில் பட்ஜெட் தாக்கல் செய்தபோது புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி குழந்தைகளுக்கு தற்பொழுது காலையில் பால் தரப்படுகிறது. இது விரிவுபடுத்தப்பட்டு கலைஞர் கருணாநிதி சிற்றுண்டி திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். கலைஞர் கருணாநிதி சிற்றுண்டி திட்டத்தின் கீழ் காலை உணவாக கேசரி, இட்லி, பொங்கல், சட்னி, சாம்பார் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கருணாநிதி பெயரில் புதிய திட்டத்தின் தொடக்க விழா காராமணிக்குப்பத்தில் உள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் திமுக சார்பில் கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு முதல்வர் நாராயணசாமி முன்னிலையில் காலை சிற்றுண்டி திட்டத்தை தொடங்கி வைத்தார். கலைஞர் கருணாநிதி காலை சிற்றுண்டி திட்டத்தின்படி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பள்ளி மாணவர்களுக்கு இட்லி, பொங்கல், கிச்சடி மற்றும் சாம்பார் சட்னி வழங்கப்படும். மாகி பள்ளி மாணவர்களுக்கு உப்புமா, கடலை, புட்டு, சட்னி வழங்கப்படும். புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக நடைபெற்ற பகல் இரவு T20 கிரிக்கெட் போட்டியை முதலமைச்சர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆப் பாண்டிச்சேரி சார்பில் புதுச்சேரி மாநில அளவிலான T20 கிரிக்கெட் போட்டியின் துவக்க விழா துத்திப்பட்டில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டியினை முதலமைச்சர் நாராயணசாமி, சபாநாயகர் சிவக்கொழுந்து, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். புல்ஸ், லயன்ஸ், பாந்தர்ஸ், ஷார்க்ஸ், டைகர்ஸ், டஸ்கர்ஸ் என 6 அணிகளாக பிரிக்கப்பட்டு லீக் கம் நாக் அவுட் பிரிவில் போட்டிகள் பகல் இரவு ஆட்டமாக நடத்தப்படுகிறது. இன்று தொடங்கிய முதல் போட்டியில் பாந்தர்ஸ் அணியும் ஷார்க்ஸ் அணியும் மோதின. இதில் பாந்தர்ஸ் அணி வெற்றி பெற்றது. வரும் 27 தேதி அன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு வெற்றி கோப்பை வழங்கப்பட உள்ளது. பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் முதலியார்பேட்டை தொகுதி மரப்பாலம் பகுதியில் அமைந்துள்ள குளத்தை ₹43,73,000 மதிப்பீட்டில் சீரமைக்கும் பணிகளை அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் முதலியார்பேட்டை தொகுதி மரப்பாலம் பகுதியில் அமைந்துள்ள குளத்தை ₹43,73,000 மதிப்பீட்டில் சீரமைக்க திட்டமிடப்பட்டது. மேலும் குளத்தின் 4 கரைகளிலும் நடைபாதை, அமரும் இருக்கை மற்றும் அலங்கார மின்விளக்கு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி, தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான அருண் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இதில் பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் துணை தலைமை செயல் அதிகாரி மாணிக்க தீபன், தலைமை தொழில்நுட்ப அதிகாரி லூசியன் பெட்ரோகுமார் மற்றும் அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தீபாவளி போனஸ் வழங்க மறுத்த ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்து இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகிட்டு ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஜிப்மர் நிர்வாக ஊழியர்களுக்கு வருகின்ற தீபாவளி போனஸ் வழங்க மறுத்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து ஊழியர்கள் ஜிப்மர் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த ஜிப்மர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த ஊழியர்கள் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகிட்டு உள்நுழைய முயற்சி செய்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
தொடர்ந்து ஊழியர்கள் ஜிப்மர் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் அதிகாரிகள் ஊழியர்களிடம் சமாதானம் பேச முயற்சி செய்தனர். ஆனால் ஊழியர்கள் போனஸ் வழங்கும் அறிவிப்பு உடனே வெளியிடப்பட வேண்டும், அதற்கான ஆணையில் இயக்குநர் கையொப்பமிட வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்பின் அதிகாரிகள் இயக்குநரிடம் ஊழியர்களின் பிரச்சினை குறித்து ஆலோசனை செய்து போனஸ் வழங்குவதாக உறுதியளித்தது மட்டுமின்றி போனஸ் வழங்க உத்தரவு பிறப்பித்து அதற்கான ஆணையில் கையொப்பமிட்ட அதற்கான நகலை ஊழியர்களிடம் காட்டிய பிறகு ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதில் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த ஊழியர்கள் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்நுழைய முயற்சி செய்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து ஊழியர்கள் ஜிப்மர் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் அதிகாரிகள் ஊழியர்களிடம் சமாதானம் பேச முயற்சி செய்தனர். ஆனால் ஊழியர்கள் போனஸ் வழங்கும் அறிவிப்பு உடனே வெளியிடப்பட வேண்டும், அதற்கான ஆணையில் இயக்குநர் கையொப்பமிட வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்பின் அதிகாரிகள் இயக்குநரிடம் ஊழியர்களின் பிரச்சினை குறித்து ஆலோசனை செய்து போனஸ் வழங்குவதாக உறுதியளித்தது மட்டுமின்றி போனஸ் வழங்க உத்தரவு பிறப்பித்து அதற்கான ஆணையில் கையொப்பமிட்ட அதற்கான நகலை ஊழியர்களிடம் காட்டிய பிறகு ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். உப்பளம் தொகுதி டாக்டர் அம்பேத்கர் சாலையில் ₹15 லட்சம் செலவில் புதியதாக அமைக்கப்பட்ட மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் உப்பளம் தொகுதி டாக்டர் அம்பேத்கர் சாலையில் ₹15 லட்சம் செலவில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதனை இயக்கி செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இதன் மூலம் அம்பேத்கர் சாலை, மேற்கு பகுதி, பாவேந்தர் வீதி, ஹவ்வை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவி வரும் மின் பற்றாக்குறை நீங்கும். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் கனியமுதன், உதவி பொறியாளர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சுரேஷ், அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் சின்னதுரை, அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, குணா மற்றும் பாக்யராஜ் ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் சுகாதாரமற்ற குடிநீர் வழங்குவதை கண்டித்து பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதியில் சுகாதாரமற்ற குடிநீர் வழங்கி வரும் பொதுப்பணித்துறையை கண்டித்து தொகுதிக்குட்பட்ட மணிக்குண்டு அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தொகுதியின் தலைவர் ஹரிதாஸ் தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் அணி தலைவி ஜெயலட்சுமி, முன்னாள் நகர மாவட்ட தலைவர் மூர்த்தி, நகர மாவட்ட செயலாளர்கள் ஜெயமூர்த்தி, மணிமாறன், கூட்டுறவு பிரிவு இணை அமைப்பாளர் ரஞ்சித் உட்பட சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் கையில் குடம் வைத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீபாவளி பண்டிகையொட்டி புதுச்சேரியில் உள்ள இனிப்பு மற்றும் பலகார கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு. வண்ணங்கள் கலப்படம் குறித்து தீபாவளி வரை ஆய்வு தொடரும் என அதிகாரிகள் எச்சரிக்கை. புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் காலை உணவு திட்டம். முதல்வர் நாராயணசாமி முன்னிலையில் தொடங்கி வைத்தார் திமுக அமைப்பாளர் RS பாரதி. புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக நடைபெற்ற பகலிரவு T20 கிரிக்கெட் போட்டி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் நாராயணசாமி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. பாஸ் டிவியின் செய்திகளுக்காக நந்துதாசன் நாகலிங்கம், வணக்கம்.